திருவண்ணாமலையில் பெண் காவலருக்கு மாவட்ட ஆட்சியர் சல்யூட் அடித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரே கீழிறங்கி சல்யூட் அடிக்கும் அளவுக்கு பெண் காவலர் என்ன செய்தார் பார்க்கலாம். அனைத்து மாவட்டங்களில் நடந்ததைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சுதந்திர தின விழா நடைபெற்றது. தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆட்சியர் கந்தசாமி சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கும் அலுவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அப்போதுதான் மாவட்ட ஆட்சியரின் செயல் அனைவருக்கும் வியப்பை அளித்தது. பெண் காவலர் அலிராணி என்பவருக்கு சான்றிதழை வழங்கிய ஆட்சியர் கந்தசாமி தான் நின்றிருந்த இடத்தில் பெண் காவலரை நிற்க வைத்து கீழே இறங்கி பெண் காவலருக்கு சல்யூட் அடித்தார். இப்பொழுது திருமதி கவிதா அவர்கள் மாதிரியாக நானும் இந்த மக்களில் ஒருவன் தான் என்று முன்னால் நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிற மக்களின் ஆட்சியரை பெற்றிருக்கிறோம். ஆட்சியரின் இந்த செயலுக்கு பின்னால் அந்த பெண் காவலரின் மிகப்பெரிய துணிச்சல் இருந்துள்ளது. கடந்த மாதம் தெள்ளாறு அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நபருக்கு கொரோனா இருக்குமோ என்ற அச்சத்தில் அவரது உடலை அவர்களது உறவினர்களே தூக்க அஞ்சினர். ஆனால் அந்த பெண் காவலர் அல்லிராணி அவரது உடலை தூக்கி வண்டியில் ஏற்றியுள்ளார். அவரது இந்த செயலை சுதந்திர தின விழாவில் அத்தனை அதிகாரிகள் முன்னிலையில் கௌரவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர். அவருக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழ்நாடு காவல்துறையின் முகநூல் பக்கம். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.